அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சுக்கிரன் செவ்வாயின் நிலை. சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவருடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பேசிக்கான தியரி. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டால் அவருடைய வாழ்க்கை தரம் சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை ரொம்பவும் முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நிலை அப்படின்னா எதை குறிக்குது? சுக்கிரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பு வீட்லேயோ மூலத்திரிகோணத்திலேயோ இருந்தால் அது வந்து சிறப்பான அமைப்பு. அந்த அமைப்புடைய ஜாதகருக்கு சகல சௌபாக்கியங்கள், அந்தஸ்துகள், வசதிகள் எல்லாமே போதுமான அளவு அவர் ஜாதகத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு தன்மைகள் உண்டு. சுக்கிரனுடைய காரகத்துவங்களை அனுபவிப்பதற்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஒரு ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய நிலையை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா கலத்திரக்காரகன் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய். அப்போது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிர நிலையும் செவ்வாய் நிலையும் நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன் முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறோம்னா, இந்த சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அவருடைய திருமண வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறதே வந்து முழுக்க முழுக்க தாம்பத்தியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு இல்லற வம்சம் தலைக்கணும்னா தாம்பத்தியம் மிக அவசியம். அப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் சுக்கரனுடைய நிலையும் செவ்வாயுடைய நிலையும் நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். ஆணுக்கு சுக்கரன் எந்த அளவுக்கு முக்கியமோ பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சும் நினைக்கிறேன். இப்போது திருமணமாகி ரொம்ப லாங் லைஃபாக இருக்கிற பீப்புளும் இருக்காங்க. திருமணமாகி ஷார்ட் டேர்ம்லேயே வந்து மனமுறிவு ஏற்படக்கூடிய பிரிவும், அதாவது உறவும் இருக்குது. அப்போது யார் ஜாதகத்தில் திருமண உறவு நல்லாயிருக்கும், யார் ஜாதகத்தில் திருமண உறவு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் 6-8 இருந்தாங்கன்னா, தங்களுக்குள் 6-8 இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு திருமண உறவு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தோன்னையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி சுக்கரனும் செவ்வாய் 6-8 இருந்தால் 2-7 கண்டிப்பாக மாறித்தான் இருக்கும். அப்போ 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் சுக்கரனும் செவ்வாயும் கான்ட்ரவர்சியலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுக்கரன் செவ்வாயும் 6-8 இருந்தால் கண்டிப்பாக ஒரு, அதுவும் அந்த பெண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அந்த பெண்ணுடைய திருமண வாழ்வு சந்தோஷமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ யாராருக்கு என்னென்ன நடக்குமோ அதையெல்லாம் அவங்க ஜாதகமே சொல்லிடும். ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை வைத்து வாழ்க்கை தரம் அவர்களுக்கு பாதகமாக சாதகமாக என்ற முடிவை நாம் தெளிவாக எடுத்து விடலாம். ஆக எப்பொழுதுமே ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் 6-8 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களுக்குள் திருமண பந்தம் சிறக்காது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் பொது பலன்களே, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு அப்படி என்பதை நினைவில் வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.